ஹாய், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஐஒய் ஹோம்மேட் ரோஸ் வாட்டருங்க. மார்க்கெட்டில் நம்ம ரோஸ் வாட்டர் வாங்கினா ஒரு 100 ml 350 ஒரு 400 வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்லேயே நம்ம வந்து ரோஸ் வாட்டர் பண்ண போகிறோம். வாங்க, எப்படி பண்ணுவோம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இங்கே நான் வந்து 1/2 kg பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேங்க. இது நான் ப்ரீவியஸ் டே வாங்கினால கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு அன்றைக்கி கிடச்சா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. ஒரு பெரிய ஒயிட் வெசல் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நடுவில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு டைல் எடுத்துக்கோங்க. இல்லை நம்ம வந்து ஸ்டாண்ட் ரிங் மாதிரி ஒரு ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது இருந்தாலும் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு சின்ன பவுல் வைக்கிறோம். அந்த டைல் எதுக்குன்னா, இந்த பவுல் வந்து ஆடாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த டைல் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை சுற்றி நம்ம வந்து ரோஸ் பெட்டல்ஸை வந்து நான் சேர்த்திக்க போகிறேன். ரெண்டு பேட்சை நான் சேர்த்திக்க போகிறேங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பேட்சில் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நான் சேர்த்திக்க போகிறேன். இப்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக 2 cup அளவுக்கு நீங்கள் வந்து டிஸ்டில்டு வாட்டர் இல்லைன்னா மினரல் வாட்டர் நாம் வந்து இந்த வெசலில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோங்க. இப்போது ஒரு லிட் எடுத்துக்கோங்க. அந்த லிட்டில் வந்து வெளியில் அந்த நாப் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த நாப் வந்து கீழே இருக்க பவுலில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இதை வந்து நம்ம வந்து ஸ்டீம் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ண விடுங்க. பாயில் ஆக ஸ்டார்ட் ஆனோடனே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டீம் வந்து அந்த ஸ்டீம் வேப்பர் வந்து கண்டென்ஸ் ஆகி ட்ராப்லெட்ஸ் அந்த நாப் வழியாக அந்த பவுலில் வந்து உங்களுக்கு விழுகுங்க. அந்த ட்ராப்லெட்ஸ் தான் நாம் வந்து ரோஸ் வாட்டர்னு சொல்கிறோம். அந்த ரோஸோட ஆயில் அந்த வேப்பர் எல்லாமே சேர்ந்து ட்ராப்லெட்டாக அந்த பவுலில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். 10-15 minutes லோ ஃப்ளேம்லேயே அது வந்து ஸ்டீம் ஆகட்டும், பாயில் ஆகட்டும். இப்போது இது மேலே நம்ம கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் சேர்த்திக்கிறோம். ஐஸ் கியூப்ஸ் எதுக்குன்னா, எஸ்கேப் ஆகிற அந்த வேப்பர்ஸ்லேருந்து வேப்பர்ஸ் வந்து கண்டென்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து ட்ராப்லெட்ஸாக இருக்கும். 15 minutes கழித்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஹீட்லேயே வேங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கிடைச்ச அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து எப்படி இருக்கன்னு. இதுதாங்க பியோர் ஸ்டீம் டிஸ்டில்ட் ரோஸ் வாட்டர். இது நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஊற்றி ப்ரிசர்வ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ மாதம் ஆனாலும் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தாலும் அது கெட்டே போகாது. இப்போ நான் ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், அந்த ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல்லோட அந்த ரோஸ் ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.